நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாகர்கோயிலில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடியும் வருகிறார்கள். நாகர்கோயில் கோட்டார் பகுதியை சேர்ந்த 15 வயது சிறுமி 10ஆம் வகுப்பு மாணவி கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாயமானார். அவரை வாலிபர் ஒருவர் கடத்தி சென்று விட்டதாகவும் மாணவியின் தந்தை நாகர்கோயில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். புகாரின் பேரில் போலீசாரும் விசாரணை நடத்தி மாணவியை மீட்டு குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் முன்பு ஆஜர்படுத்தினர். அப்போது அவர் அளித்த ரகசிய வாக்குமூலத்தில் தாயாரே தன்னை தவறான பாதைக்கு அழைத்து செல்வதாகவும், ஏற்கனவே நாகர்கோயில் முன்னாள் எம்எல்ஏவான நாஞ்சில் முருகேசன் உட்பட 4 பேர் தன்னை பலமுறை பல நாட்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் கூறினார். இதையடுத்து நாஞ்சில் முருகேசனிடம் விசாரணை நடத்த புத்தேரிக்கு சென்றனர். ஆனால் அவர் வீட்டில் இல்லை. இதனால் அவரது வீட்டை சுற்றி போலீசாரும் குவிக்கப்பட்டனர். நேற்று அவர் வீட்டுக்கும் வரவில்லை. அவரை பிடிக்க 3 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையும் நடந்து வருகிறது. மேலும் மாணவியின் ரகசிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பறக்கைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் உட்பட 2 பேரை நேற்று மதியம் போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதை தவிர நாஞ்சில் முருகேசன் உட்பட 3 பேர் மீது போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் நாகர்கோயில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான நாஞ்சில் முருகேசன் கடந்த 2011-2016 ஆண்டுகளில் நாகர்கோயில் எம்எல்ஏவாக இருந்துள்ளார். அதிமுகவில் மாவட்ட செயலாளர், ஜெயலலிதா பேரவை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் வகித்துள்ளார். ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு டிடிவி தினகரன் அணியில் இருந்த இவர் பின்னர் மீண்டும் அதிமுகவில் இணைந்துள்ளார். ஆனால் பாலியல் வழக்கில் சிக்கியதாக போலீசார் அதிமுக தலைமைக்கு தகவலும் கொடுத்தனர். அதன் பேரில் நேற்று முன்தினம் இரவு திடீரென இவர் அதிமுக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் நீக்கப்பட்டார். சிறுமி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரான பியூலாஜெல் ஜனகா அளித்த புகாரின் அடிப்படையில் நாஞ்சில் முருகேசன் சிறுமியின் தாயார் உட்பட 5 பேர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் சிறுமியின் தாயார் மற்றும் 3 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் விசாரணை தற்போது தீவிரமாகவும் நடைபெற்றும் வருகிறது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.